கிரேஸ்வில் பிரியமானவர்களே, எப்படி ஜெபிப்பது, எந்த வார்த்தைகளை எல்லாம் வைத்து ஜெபிப்பது? பொதுவாக திருச்சபையில் நாம் ஜெபிப்பதற்கு ஜெபங்கள் உண்டு. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அருள் நிறைந்த மரியே, இன்னும் ஏராளமான புனிதர்களுடைய ஜெபங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் ஆகவே தனிமையில் அமர்ந்து ஜெபிக்கிற பொழுது எந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பது என்ற சந்தேகங்கள் எழலாம். ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி ஜெபித்தாலே ஆசீர்வாதம். அன்பர்களே, நாம் கேட்பதற்கு முன்னதாகவே நமக்கு என்ன வேண்டும் என்பதை அறிபவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அன்பர்களே, திருத்துதல் பணிகள் 2:21 இவ்வாறு சொல்லுகிறது, ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி செவிப்போர் யாவரும் தப்பி பிழைப்பர். அவருடைய திருநாமத்தை உச்சரித்தாலே, அதைதான் நாம ஜபம் என்று சொல்வார்கள். திருநாமத்தை உச்சரிப்பது, நிறைய வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே போக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அன்பர்களே, நீங்கள் ஆலயத்துக்கு சென்று நற்கருணை ஆண்டவர் முன்பாக அமர்ந்து அவர் திருநாமத்தை உச்சரியுங்கள். உதாரணத்திற்கு, நீங்கள் பேருந்திற்காக செல்லுகிறீர்கள். அந்த பேருந்து நிறுத்தத்திற்கு சென்ற உடனே தான் நீங்கள் உணர்கிறீர்கள், உங்களிடம் தேவையான பணமானது இல்லை. ஆனால் உடனடியாக செல்ல வேண்டும். எப்படி செல்ல வேண்டும் என்று தெரியல. என்ன செய்வீங்க? சில பேர் நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணுவீங்க, சில பேர் உங்கள் உறவினர்களுக்கு ஃபோன் பண்ணுவீங்க, சில பேர் அவருடைய கணவருக்கோ இல்லை மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ ஃபோன் பண்ணுவீங்க. எதற்காக அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறீங்க? ஏன் அவங்களுக்கு அழைப்பு விழுக்கிறீங்க? ஏனென்றால் நான் நம்புகிறேன், நான் யாருக்கு ஃபோன் பண்ணுறேனோ அவங்க உடனடியாக எனக்காக வருவார்கள். அதுபோல தான் அன்பர்களே, ஆபத்து நேரங்களில் அவர் பெயரை கூவி அழைத்தால், ஆண்டவருடைய திருநாமத்தை உச்சரித்தால் ஆண்டவர் வருவார், நீ மீட்பு அடைவார். அவர் திருநாமத்தை சொல்லி நிச்சபிக்கலாம். இரண்டாவது, நம்ம யாருக்கு ஃபோன் பண்ணுவோம் யோசிச்சு பாருங்களேன். யாரிடம் முடியுமோ, யாரிடம் இருக்கிறதோ, இருக்கிறவங்க எல்லாரும் கொடுக்கறது கிடையாது. ஆனால் இந்த நேரத்துல நான் கேட்டால் உடனடியாக அவர் எனக்கு தருவார் என்று யாரிடம் நாம் நம்பிக்கை வைக்கிறோமோ அவர் நமக்கு தருவார். யாரிடம் இருக்கிறதோ அவர் நமக்கு தருவார். அதைத்தான் மத்தையினர் செய்தி 18:28 சொல்கிறது, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்தின் மீது அதிகாரம் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துக்கு. நம்ம யாருக்கு ஃபோன் பண்ணுவோம்னா, யார்கிட்ட இருக்குமோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம், யார் தருவார்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம். நம்ம ஆண்டவர் அனைத்து அதிகாரம், அந்த விண்ணகத்தின் மீது மண்ணகத்தின் மீது அவருக்கு அதிகாரம் உண்டு. அவர் அழைத்தால் அவர் நிச்சயம் வருவார், நமக்கு உதவி செய்வார். நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ஒரு நிலமானது இங்க இந்தியாவில் இருக்கு. நீங்க யார்கிட்ட கொடுத்துட்டு போவீங்க? நீங்கள் யாரை அதிகமா நம்புறீங்களோ, யார் உங்களுடைய உறவுக்காரரோ, யார் உங்களுடைய நிலத்தை உங்களுடைய சொத்துக்களை பத்திரமாக பார்த்து கொள்வார்களோ அவங்க கிட்டதான் நம்ம கொடுப்போம் இல்லைங்களா? அதுபோலதான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தது. ஆண்டவர் யாரு கொடுத்திருக்கிறார்? உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். அதைத்தான் யோவான் செய்தியில 20:21 சொல்லுகிறது, இயேசு தம் சீடர்களை நோக்கி, தந்தை என்னை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகிறேன். இந்த விண்ணுலகின் மேலும் மண்ணுலகத்தின் மேலும் அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. அந்த அதிகாரத்தை அவர் நமக்கு தருகிறார். எனவே நம்ம ஆபத்து இருக்கிற பொழுது நம்ம அவரிடம் கூவி அழைத்தால் அவர் நமக்காக வருவார். நீங்க ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறீங்கன்னா, அது நிறுவனத்துக்காக வெளியில போயிருக்கிற பொழுது ஆபத்து வருகிற பொழுது உடனடியாக முதலாளிக்கு தெரிவிப்போம். ஏனென்றால் முதலாளி உடனடியாக அதை சீர்படுத்துவார். அதை பற்றி முதலாளிக்கு தான் தெரியும். இந்த வாழ்க்கை என்ற முதலாளி நம் ஆண்டவராக இயேசு. அவர் அன்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். தந்தை என்னை அனுப்பியது போல நான் உன்னை அனுப்புகிறேன். அவர் நம்மை அனுப்பி இருக்கிறார். நாம் ஆபத்து நேரத்துல அவர் திருநாமத்தில் உச்சரித்தாலே ஆசீர்வாதம். நண்பர்களே, மீண்டும் சொல்லுகிறேன், திருத்துதல் பணி 2:21, ஆண்டவருடைய திருப்பெயரை கூவி அழைப்போர் யாவரும் ஆசீர்வாதம் பெறுவர். எனவே கோயிலுக்கு போங்க, அமைதியை அமர்ந்து அவர் திருநாமத்தை உச்சரிங்க. அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுடைய தேவை எது என்பதை அவர் அறிபவர். செவியுங்கள், ஆசீர்வாதம் பெறுவீர்கள். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், என் ஆசீர்வாதம் செய்யுங்கள் கேளுங்க, எல்லாமல்ல இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.